அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்போ நீங்க பயான் இப்போ வச்சாலுமே வந்து குரானை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, குரானை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஜமாத்துல இருக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த ஜமாத்துல இருக்கிறவங்க வந்து வேற எங்கேயும் போய் நீங்க பேசக்கூடாது, பயான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து நாங்க ஒரு 7-8-10 வருஷமா இந்த இதுல இருக்கிறவங்க, ஒரு வீட்டில் போனாலும் நாங்கள் பயான் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எப்படி குரானை கொண்டு போய் எல்லா இடத்துல சேர்க்க முடியும்? இங்கே போயிட்டா வந்து மற்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் தௌஹீத் ஜமாத்தில் வந்து எங்கள் தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய பயான்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்க, மற்றவர்கள் நடத்தக்கூடிய பயான்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, செல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் குரானை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் எப்படி சேர்க்கறது? குரானை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பயான்களுக்கு போகாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு நினச்சிறாங்க, ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் நமக்கு என்ன அடிப்படையை சொல்லுதோ அந்த அடிப்படையில் நின்று கொண்டால் நமக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கேள்விக்கு தௌஹீத் ஜமாத் நாம் சொல்கிறோம், நம்முடைய சுய கருத்தாக நாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு உட்பட்டு குரான் சுன்னாக்கு மாற்றம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வார்கள்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நாம் கலந்து கொள்வது மார்க்கத்தை தடுக்கப்பட்டது கிடையாது, யாரை தடுக்க முடியாது. குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னிதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹஸௌ பிஹா ஃபலா தகூலு மாஹும் ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி. ஒரு இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும் என்பதை நீங்கள் செவியேற்றால், செவியேற்றாங்கன்னு அர்த்தம், ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு பயானை நடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். உறுதியை செவியேற்றான்னா அவன் சொன்னால் இவன் சொன்னால் கேள்விப்படுறது கிடையாது. நமக்கு தெரியும்ல யார் கல்யாணம் நடத்தினா எப்படி கல்யாணம் நடத்துவாங்க நமக்கு தெரியும், யார் பயான் பேசுனா எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும். ஷேக் அப்துல்லா ஜமாலி பேசும்போது அவர் தர்காவுக்கு போவாதீங்கன்னு பேச மாட்டார், எப்படி தான் பேசுவார், தர்காவுக்கு போங்கன்னு தான் என்ன செய்வார், அவர் பேசுவார். அப்போ மற்ற குரான் சுன்னாவை அடிப்படையாக கொள்ளாதவர்கள் பேசும்போது சரியான குரான் சுன்னாவை பேச மாட்டாங்க. சூனியத்தை நம்பியவர்கள் சூனியத்தை நம்ப வேண்டும் என்று தான் செய்வார்கள், பேசுவார்கள். மதுகப்பை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மதுகப்பை பின்பற்ற வேண்டும் என்று தான் பேசுவார்கள். தர்காக்களில் கையேந்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவுளியாக்களுக்கு சக்தி இருக்குதுன்னு தான் பேசுவாங்க, நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்குது, இறந்தவர்களுக்கு சக்தி இருக்குது, இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இவையெல்லாம் குரானுக்கு மாற்றம், நபிகள் நாயகத்துடைய வழிமுறைக்கு மாற்றம். அப்போ குரானில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு சபையில் மறுக்கப்படும் என்பதை நீங்கள் செவியேற்றால், உறுதியாக செவியேற்றால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் என்பதை நீங்கள் செவியேற்றால், ஃபலா தக்ஊதும் ஆகும், நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வது ஒரு சபையில் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும்னு தெரிஞ்சா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படும் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் நீங்கள் அவங்களோடு போய் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் என்ன அர்த்தம், அப்படித்தான் போய் உட்கார்றேன், ஒரு ஆள் நினைச்சாரு தர்கா வழிபாட்டு ஆதரித்து பேசுகிறாரு, அல்லது வரதட்சணையை ஆதரித்து பேசுகிறாரு, அல்லது மார்க்கத்துக்கு மாற்றமாக மதுகப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று பேசுகிறார், அல்லது சூனியத்தை நம்ப வேண்டும் என்று பேசுகிறார். நபி தோழர்களின் குரான் இஸ்லாத்துடைய ஆதாரம் குரான் ஹதீஸ் மட்டும் கிடையாது, சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார். இப்போ நீங்கள் அந்த சபையில் போய் உட்காரலாமா என்று குரானில் நீங்கள் கேட்டீங்கன்னா, ஹதீஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா, அந்த குரான் நமக்கு பதில் சொல்லும், எது அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய கேலி செய்யப்படக்கூடிய சபைகளை கண்டால் அவங்க அதை விட்டு வேறு காரியத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களோட போய் நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் என்ன, ஒரு சபையில் போய் நான் உட்கார்றேன், ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்குது, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு பயான் செய்யப்படுது, அந்த சபைக்கு நான் எப்போ போகணும்? ஒன்று நபியா சொன்னாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யு கையிருக்கும் பேதி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும். நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க, ஒரு தீமை நடக்குது,
உங்களை கையால தடுத்து அது நிப்பாட்ட முடியும்னு சொன்னா நீங்க சபையில போய் உட்கார்ந்து கையால தடுத்து மாத்திருங்க. எல்லா சபையிலயும் முடியுமா? என்னுடைய புள்ள வந்து பீடி பிடிக்காம வச்சுக்கிடுங்க, ரெண்டு அடியை போட்டு ஏன்டா பீடி பிடிக்கணும், பீடியை பிடிக்க என்ன செய்ய முடியும், தூர போட முடியும், என்ன கையால் என்ன செய்ய முடியும், என் பிள்ளையை நான் தடுக்க முடியும், அடுத்த வீட்டு பிள்ளையை போய் நான் தடுக்க முடியுமா? அவன் பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அடுத்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், போதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், ஏன்டா பிடிச்சா அவனை அடிக்க முடியுமா? அடிச்சா அவங்க பெற்றோர் என்ன செய்வாங்க, என் பிள்ளை மேலே எப்படி கை வைக்கலாம், நம்ம என்ன செய்வாங்க, ஃபை சண்டைக்கு வருவாங்க. அப்போ நம்ம சபையில் போய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சபையில் தீமையான காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருந்து தடுக்க முடியும், நாம் தடுத்து இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் அங்கே போய் உட்காருங்க. நீங்கள் உட்கார்ந்து ஆகணும், ஏன்னா உங்களை நீங்கள் தடுக்கக்கூடிய ஆள் இல்லை. ஒரு சபையில் ஒரு பாவம் நடக்குது, நீங்கள் போனால் தடுக்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக போய் ஆகணும், போய் அதை தடுத்து அதை நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும், மார்க் அடிப்படையில் மாற்றி ஆகணும். சரி, தடுக்க முடியலை, கையால் தடுக்க முடியலை, அப்போ என்ன செய்யணும், எடுத்து சொல்லி கேட்டால் அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்னு எடுத்து சொல்லி மாற்றலாம். நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் இருக்கிறது அப்படி ஒரு ஆள் பேசலாம் வைத்துக்கொள்ளுங்கள். குரான்ல அல்லா தெளிவாக சொல்றான், குல்லாய் ஆலமும் மனுஷி சமாவாத்தி வல்ல அல்ல கைபை இல்லல்லாம், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வுத்தர யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யாலமும் மாஃபிய கதின் இல்லல்லாம், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் நபிகள் நாயகம் தெரியும், அது அறிதல் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், அல்லாஹ் தெரிஞ்ச விஷயம் நபிகள் சில விஷயங்கள், எல்லா விஷயம் கிடையாது, ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சா சொல்லி கொடுத்தான். நபிகள் நாயகம் அதை நமக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி தந்தாங்க, நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அதை தவிர நபிகள் நாயகத்தால் சுயமாக மறைவான விஷயங்களை அறிய முடியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுக்காத எல்லா விஷயம் நபிகள் நாயகம் தெரியுமான்னு செய்யாது, தெரியாது. அப்போ ஒரு சபையில் நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு பயான் செய்யப்படுகிறது, நீங்கள் சபையில் போய் உட்கார்ந்தா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்வது தவறு, மக்களே இதை நம்பி விடாதீர்கள், இவர் சொல்லக்கூடிய கருத்து இணை வைக்கக்கூடிய கருத்து, இவர் சொல்லக்கூடிய கருத்து குஃப்ரான கருத்து, இதை நீங்கள் நம்பினால் நரகத்தில் போய் விழுந்து விடுவீர்கள் என்று அந்த பேச்சாளருக்கும் உணர்த்தி மக்களுக்கும் உங்களால் உணர்த்த முடியும்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த சபையில் போய் என்ன செய்யலாம், உட்கார்ந்து தப்பாக வரும்போது அவர் பேசி முடித்த பிறகு இவர் பேசி இந்த கருத்து தவறுன்னு நீங்கள் என்ன செய்யலாம், தெளிவுபடுத்த முடியுமென்றால் நீங்கள் அங்கே போய் உட்காரலாம். அதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையா? நபியானு சொன்னாங்க, அதில் சக்தி இல்லாட்டா உங்கள் உள்ளத்தால் என்ன செஞ்சிருங்க, வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். இப்போ நபி குரான் நமக்கு என்ன சொல்லி காட்டுது, அல்லாஹ்க்கு பயப்படுற மாதிரி வேறு யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயத்தை விளங்குறதுக்காக சொல்லி காட்டுறேன், பயத்தை மூணாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கையான பயம். இயற்கையான பயம்னா என்ன, நமக்கு எது பாதிப்பு உண்டாக்குமோ அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த வரும்போது நம்ம பயப்படுறது. ஒரு ஆள் கையில் கத்தி வச்சிருக்காரு, நம்மளை குத்த வர்றாரு, நான் பயந்து ஓடுறேன், இது இயற்கையான பயம். ஒரு சிங்கம் என்னை விரட்டி கொண்டு வருகிறது, அதை எதிர்ப்பதற்கான சக்தி எனக்கு இல்லை, இப்போ நான் பயந்து ஓடுறேன் வச்சுக்கிடுங்க, இது இயற்கையான பயம். மூசா நம்பி பயந்துருக்காங்களா இல்லையா, கம்பை ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க, அப்போ ஃபிரௌன் மூசா நபியை தேடி கொண்டு இருக்கிறான், மூசா நபியை தண்டனை அளிப்பதற்காக தேடிக்கலாம், தெரிஞ்சவொடனே நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சிடறாங்க, பயந்து போகிறாங்க. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் கம்ப போடணும்னு அல்லாஹ் சொல்கிறான், கம்ப போடுறாங்க, அது பாம்பாக மாறுது, உடனே பயந்து என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. லா தகஃப் மூசாவே நீ பயப்படாதுன்னு அல்லாஹ் சொன்னான். எல்லா நபிமார்களுமே எதிரிகளுக்கு பயந்து இருக்கிறாங்க, குரான் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். அம் ஹசித்தும் அந்த அதுகுலர் ஜன்னத்தை அவள் அம்மா ஏற்பிக்கும் மசலுல்லதீன ஹலோமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? மசத்து முல் பல்சாவும் லர்ராவும் சுழ்சிலு, அவர்களுக்கு வறுமையும் சுழ்சிலு அப்படியே நடுநடுங்கு செய்யப்பட்ட எதிரிகள் மூலமாக எதிரிகள் படையெடுத்து வருவாங்க. நபிமார்கள்லாம் அழிஞ்சு போயிடுவோம் பயந்து நடுங்கினாங்க, மூமியங்கள் நடுங்கினாங்க. அப்போ அவர்கள் நடுநடுங்கு செய்யப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று ஏங்கினார்கள். அலா இன்ன நஸ்ர அல்லாஹ் கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாக்கூப் நபியுடைய மகன்கள் யூசுப் நபியை காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நான் ஓனாய் சாப்பிட்ருவோன்னு பயப்படுறேன் நாங்கள். அப்போ இந்த மாதிரி பயம் இயற்கையான பயம். இன்னொரு பயம் என்ன, கோழைத்தனம். கோழைத்தனம்னா என்ன, எது நமக்கு எதிர்ப்பதற்கு நமக்கு சக்தி இருக்குதோ, சக்தி இருந்தோம் அவங்களால நமக்கு பாதிப்பு உண்டாக்க முடியாது, நாம் அதை தடுத்து விடலாம் என்று நினச்சி நம்ம பயந்தும் வச்சுக்கிடுங்க, அது கோழைத்தனம். நாம் ஒரு 80 கிலோ 100 கிலோ இருக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு பல்லி ஒரு 2-3 கிராம் 5 கிராம் இருக்கும், அந்த பல்லி உணவில் விழுந்தால் விஷம், அது அங்கே நிற்குதுங்கிறதுக்காக நாம் பயந்தடிச்சு போனால் அது கோழைத்தனம் தானே. ஒரு கரப்பான் பூச்சிக்கு பயந்தால் அது கோழைத்தனம் தானே.
நமக்கு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு பயந்தா அது கோழைத்தனம் தானே. எங்க நமக்கு எதிர்ப்பை சமாளிக்க முடியுமோ அந்த இடங்களை எதிர்ப்பை சமாளிச்சு நம்ம செய்யணும். கோழைத்தனம் என்பது பாவம், ஆனா அது என்ன கிடையாது, ஷிர்க் கிடையாது. அப்போ நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுது பிக்க மின ஜுபுன், இறைவா கோழைத்தனத்தை விட்டான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் மாதிரி நமக்கு யாரும் பாதிப்பு உண்டாக்கிடுவாங்களோ பயப்படுறது. நமக்கு வந்து எந்த விதமான தொடர்பு இல்லாட்டாலும் பாதிப்பு நம் நல்ல சிறுவன் யாரு தான், அல்லாஹ் தான். பாதிப்பு உண்டாக்கணும் யாரு தான், அல்லாஹ் தான். ஒரு அவுளியா வந்து நமக்கு என்ன செஞ்சிருவாரு, நோயை தந்துடுவாரு, பாதிப்பை உண்டாக்கிடுவாரு. ஒரு பூனை குறுக்க போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, ஆகா பூனை குறுக்க போயிட்டு நம்ம கெட்டது உண்டாயிருமே, இப்படி பயந்தா ஒரு பாதிப்பு உண்டாக்குன்னு வச்சுக்கிடுங்க, உங்களோட தொடர்பு கொள்ளாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, பாதிப்பை உண்டாக்க முடியாது. ஒரு பூனை உங்க காலில் வந்து கடிச்சா அது பாதிப்பு, ஆனால் ஒரு பூனை குறுக்க போகுது, ஐயோ எனக்கு பூனை குறுக்க போயிட்டேன், எங்க போற காரியம் கெட்டதாயிருமே அப்படின்னு நினைச்சா சுஷிருக்கும். நபியா நினைச்சு சவுனம் பார்ப்பது எனது இணை வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நட்சத்திரம் என்பது நமக்கு திசையை காட்டும், நட்சத்திரத்தால் மழை பொழியும் அப்படின்னு நம்பினா சிர்க். ஏன்னு சொன்னோம்னா நட்சத்திரத்துக்கு வந்து மழை பொழிவிக்கக்கூடிய சக்தி என்ன செய்யாது, கிடையாது. அப்போ இந்த மாதிரி நம்ம தெளிவாக விளங்கிக்கணும், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு பொருளும் நமக்கு தொடர்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாக்க முடியவே முடியாது. மலக்குமார்கள் நமக்கு உதவி செய்வதா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட வந்து நம்மளை பிடிச்சி தான் உதவி செய்ய முடியும், நாம் அதை பார்க்க முடியாது உணர முடியாதே தவிர மலக்குமார்கள் அல்லாஹ் மாதிரி எந்த தொடர்பும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ஷைத்தான் நம்மளை நம்ம உள்ளத்துல கெட்ட எண்ணத்தை போறதா இருந்தாலும் ஷைத்தான் வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம உள்ளத்துல என்ன செய்ய முடியும், கெட்ட எண்ணத்தை போட முடியும். சைத்தான் எங்கோ இருந்தோ என்ன செய்யுமே, கெட்ட எண்ணத்தை போட முடியாது. நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, நாம தூங்கும்போது நம்ம பாங்கு சொல்லும்போது சைத்தான் காத்து விட்டுட்டு ஓடுவானா, பாங்கு சொல்லி முடிஞ்சு நம்ம கிட்ட வந்து என்ன செய்வான், நமக்கு வந்து நீ அதை நினைச்சு பாரு நினைச்சு பாருமா. எக்காமது சொல்லும்போது சைத்தான் ஓடிடுவான், எக்காமது முடிஞ்ச பிறகு நம்ம பக்கத்துல வந்து என்ன செய்வான், நம்ம உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை வந்து சைத்தான் போடுவான். உள்ளத்தை புரட்டவெல்லாம் முடியாது, உள்ளத்துல கெட்ட எண்ணத்தை போட முடியும். ஜிங்களா இருந்தா கூட தொடர்பு இல்லாமல் நமக்கு எந்த உதவியும் செய்ய நமக்கு இல்லை, ஜிங்கள் அவங்க பார்க்க முடியாதுல்ல. ஜிங்களாக இருந்தால் கூட சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்துருந்தான், அந்த ராணியுடைய சிம்மாசனம் தூக்கிட்டு வந்தாங்களே, தொடர்பு இல்லாமலாம் போய் தூக்கிட்டு வருவாங்க, அங்கே போய் தூக்கிட்டு வருவாங்க, வேகமாக செய்வாங்க, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே செய்வாங்க, அவ்வளோ வேகமாக செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் ஜிங்கள் நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த தொடர்பும் இல்லாமல் பாதிப்பு உண்டாக்க முடியாது. அப்போ ஒரு பயானில் பேசுவாங்க, இந்த சூனியக்காரன் என்ன செய்வான், எலுமிச்சம்பழம் அதில் சூனியம் வைத்து விட்டால் நமக்கு அது பாதிப்பை உண்டாக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி ஷிர்கா நம்பிக்கையா இல்லையா, அப்போ அந்த ஷிர்கா நம்பிக்கையை போதிக்கக்கூடிய சபைகளுக்கு நீங்கள் எப்படி போக முடியும், யோசித்து பாருங்க. இந்த தௌஹீத் ஜமாஅத்தை தவிர பல கொள்கையில் இருக்கிறவங்க பல ஷிர்கா நம்பிக்கைகளை மக்களுக்கு போதிக்கிறாங்க. சஹாபாக்கள் நம்ம மதிக்கணும், சஹாபாக்கள் ஏன் உயர்ந்தவர்கள், அவங்க நம்மை விட குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினாங்க அதனால உயர்ந்தவர்கள். சஹாபாக்கள் எந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினாலும் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களையே பின்பற்ற வேண்டும் என்று ஒருவன் சொன்னால் அது குஃப்ரான் நம்பிக்கை. அப்ப இன்னொரு விஷயத்தை விளங்கிடுங்க, ஒரு தீமை நடக்கக்கூடிய சபையில போய் உட்கார்ந்தால் நாம் அந்த தீமையை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். நபியான சொன்னாங்களா இல்லையா, நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விற்பவனை போன்று, தீய நண்பனுக்கு உதாரணம் அவன் வந்து ஒரு கொல்லனுடைய உதயக்களத்தை போன்று. ஒரு நல்ல கொள்கையில உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அந்த சபையில வந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அவங்க நீங்க அதன்படி நடக்காட்டாலும் அந்த கொள்கை சரிதான் அப்படின்னு விளங்கலாம். ஒரு கஸ்தூரி விற்கக்கூடிய ஆள் வந்து நமக்கு வந்து கஸ்தூரியை நாம் விலை கொடுத்து வாங்காட்டால் கூட அந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கலாம், அதில் ஒரு அன்பளிப்பாக கூட நமக்கு என்ன செய்ய தரலாம். ஆனால் ஒரு கொல்லனுடைய உலையில் போய் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கிடுங்க, நாம் வந்து அந்த அந்த கொல்லனுடைய அந்த தீ வந்து என்ன செய்யும், நம்முடைய ஆடையை கரிச்சிடும், நம்ம உடலை என்ன செஞ்சிடும், கரித்து விடும், தீ புண்ணாக்கி விடும். இல்லாவிட்டால் கூட அந்த கெட்ட வெப்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டிய நிலைமை நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அப்போ கெட்ட சபையில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னோம்னா நம்முடைய உள்ளமும் அது போன்று மாறிவிடும். நபியான சொல்லி காட்டுறாங்க, குழப்பம் இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு குச்சியா எடுத்து காட்டப்படும். இப்போ ஒரு பாவமான காரியம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, வரதட்சணை கல்யாணத்தை போய் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு நீங்க போறீங்க, முத முத போகும்போது நீங்க சாப்பிட்டா என்னன்னு போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த முதல் குழப்பம் நம்ம உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஆயிடும். அடுத்து இன்னொரு குழப்பம், ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம், எங்கள் ஒரு சபையில் போகிறீங்க, பெண்கள்லாம் பருதா போடாமல் எல்லாம் அழகை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சரி போய் உட்கார்ந்து பார்ப்போமே அப்படியே உட்கார்ந்தையும் வச்சுக்கிடுங்க, அது ஒரு கரும்புள்ளியாக பதிஞ்சிடும். இப்போ நபியா நான் சொல்கிறாங்க, இந்த குழப்பங்கள் வந்து ஒவ்வொரு குச்சியாக நமக்கு என்ன செய்யப்படும், ஒவ்வொன்றாக எடுத்து காட்டப்படும். நாம் அந்த குழப்பங்களை தீமைகளை புறக்கணித்து வெளியே வந்துட்டோம் வச்சுக்கிடுங்க,
நம்ம உள்ள வந்து தெளிவான உள்ளமா இருக்கு. ஒவ்வொரு தீமையிலயா போய் நம்ம பங்கெடுத்தால் நம்முடைய உள்ளம் எப்படி ஆகிவிடும் என்றால் ஒவ்வொரு தீமை செய்யும் போது உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி உண்டாகும். அந்த தீமைகள்ல போய் பங்கெடுத்து நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான்னு சொன்னோம்னா கல்கூசில் முஜஹியா கவிழ்த்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்று ஆயிரும். ஒரு கிளாஸ் ஒரு டம்ளரை நீ கவிழ்த்து வச்சிருங்க, எத்தனை ஆயிரம் லிட்டரு தண்ணியை விட்டாங்க ஒரு சொட்டு உள்ள ஏறுமா? எத்தனை ஆயிரம் லிட்டரு தண்ணியை விட்டாலும் கீழே விழுமே தவிர ஒரு சொட்டு உள்ள தங்காது. நம்முடைய உள்ளம் எப்படி ஆயிரும் கடைசியில்? நீங்கள் தீமையான காரியங்கள் தீமையான சபைகளில் போய் உட்கார்ந்து என்னத்தை குரானை சொன்னாலும் என்னத்தை ஹதீஸ் சொன்னாலும் ஏறவே ஏறாது. நம்முடைய உள்ளம் எப்படி ஆயிரும்? வழிகேட்டு உள்ளமாக மாறிவிடும். நீங்கள் நிறைய பெண்களை பாருங்களேன், இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான சபைகளில் போய் உட்கார்ந்து நீங்கள் பரதாபுர மார்க்க சட்டம் அந்த புள்ள காதில் ஏறாது. ஏன்னா அது மொத்தத்தில் அந்த உள்ளம் வந்து இருளடைந்த உள்ளமாக செய்துவிட்டு மாறிவிட்டது. எத்தனை பேர் தௌஹீத்வாதியாக இருந்தாங்க, வரதட்சணை கல்யாணங்களை புறக்கணிச்சாங்க, மார்க்கத்துக்கு மாற்றமான சபையை புறக்கணிச்சாங்க. அங்கே போனால் தப்பா வந்தால் தப்பான்னு கேட்டு சபைக்கு போய் போய் நீ எப்படி ஆகிட்டாங்க? அவர்கள் வழியேட்டை முன்னின்று நடத்தக்கூடியவர்களாகவே பதறின செய்துவிட்டார்கள், மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா, தர்கா அடிக்கல் நாட்டி விழான்னு போட்டு கூட என்ன விளம்பரம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் தௌஹீதை நல்லா விளங்குறவங்க தான். என்றைக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு மாற்றமான சபைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு தர்கா அடிக்கல் நாட்டு விழாவிலும் போய் கலந்துக்க வேண்டி வரும், சிலை அடிக்கல் நாட்டு விழாவிலையும் போய் கலந்துக்க வேண்டிய வரும். அப்போ இஸ்லாம் நம்முடைய உள்ளத்தை நேர்வழி நாம் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றால் நல்ல மக்களோட நல்ல கொள்கை சொல்லப்படக்கூடிய சபைகளில் இருந்தால் தான் நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், பாவமான காரியங்கள் தீய கொள்கைகள் நடைபெறக்கூடிய சபையில் போய் நீங்கள் உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தால் நம்முடைய உள்ளம் அதுபோன்று மாறுவதற்கு ரொம்ப காலம் என்ன செய்யாது, ஆகாது. இந்த மார்க்கம் இதை சொல்வதனால் தான் எங்களையும் பாதுகாப்பதற்காக உங்களையும் பாதுகாப்பதற்காக நம்ம சொல்கிறோம். அதை மீறி நான் போய் உட்கார்வேன் என்று ஒரு உட்கார்ந்தால் அவருடைய விஷயம் யாருடைய கையில் இருக்குது? நாம் போய் யார் தௌஹீத் ஜமாத் யார் கையை இப்படி தடுக்காத சொல்லத்தானே செய்கிறோம். இந்த மாதிரி சபையில் போய் உட்காராதீங்க இந்த மாதிரி எடுத்து போக சொல்கிறோம். யாரையும் கையை பிடிச்சி நம்ம என்ன செய்யறது கிடையாது, தடுக்கிறது கிடையாது. அதற்கு பிறகு அவர்கள் போய் அது நேர்வழியை சொல்லக்கூடிய சபை தான், அதை கேட்டால் தான் சத்தியம் என்று போய் அமர்ந்தால் அவர்களுக்குரிய செயல்களின் பலனை அவர்கள் என்ன செய்வார்கள், மௌத்துக்கு பிறகு மறுமையில் என்ன செய்வார்கள், கண்டுகொள்வார்கள். அப்போ குரானை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் மார்க்கம் நமக்கு எந்த ரூட்டை சரியான ரூட்டுன்னு போட்டு தந்திருக்குதோ அந்த ரூட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவை தான் அதில் உள்ள சரியான ஒரு அடிப்படை. எந்த அடிப்படை நம்ம என்ன செய்யறோம், மக்களுக்கு பாவமான சபைகளில் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமான கொள்கை உடையவங்க பேச்சுக்கள் பேசக்கூடிய சபைகளில் போய் அமராதீர்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம என்ன செய்கிறோம் சொல்